பேசிக் திங் அதில் வந்து ஒரு யானை இருக்குது, அதுக்கு மேலே யானை எதையோ பிடிச்சு கொண்டிருக்க மாதிரி தான் இந்த கான்செப்டில் அவங்க செஞ்சுருக்காங்க. இது அப்படியே மேலே போகும்போது இந்த மாதிரி விடுகிறது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து அம்புலாவல டவருக்கு போகிற பகுதி ரெண்டு வீடியோ. பகுதி ஒன்று வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ பகுதி ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் கொழும்புல இருந்து இந்த அம்புலாவலைக்கு பார்க்குறதுக்காக வந்த மோட்டர் பைக் பிளாக் தான் பகுதி ஒன்றில் இருக்குது. ஸோ பகுதி ரெண்டில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது அம்புலாவல ஜங் என்ட்ரன்ஸ்லேருந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போய் அம்புலாவலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற சில மறைஞ்சிருக்கிற ஹிடன் ஸ்பாட்ஸை பார்த்துட்டு தான் பார்க்கறது தான் இந்த பகுதி ரெண்டில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு அம்புலாவில் பின்னா தெரிஞ்சது டவர் மட்டும்தான், பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிக்கெட் வந்து ஃபாரினர்ஸுக்கு 1000 ரூபா அப்படி போகுது, பட் நமக்கு வந்து 100 யூரோ அப்படி தான் போகுது. பட் பைக்கிங் எக்ஸ்ட்ரா காஸ்ட் பே பண்ணணும். இந்த வியூ பண்ணி வச்சு நிறைய வீடியோஸ் டிக்டாக் யூடியூபில் வந்துச்சு, பட் ஜெவனுமே சொல்லல ஒரு கஷ்டமான கடை பாதி கடந்து வந்து தான். ஓனே கஷ்டமான பாதையை கடந்து வந்து நீங்கள் இந்த அழகான பார்க்கணுண்டு எவனுமே சொன்னதில்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டம், ஈவன் பைக்கில் சரி இல்லை வாகனத்தில் சரி நடந்து வந்தாலும் ரொம்ப கஷ்டம். நடந்து வந்தால் நமக்கு கஷ்டம், மூச்சலுக்கும் பைக்கில் வந்தால் பைக்கு கஷ்டம். ஸோ அடுத்த வாரம் வரும்போது கொஞ்சம் யோசிச்சுவேன். அழகா வர்றது வேர்த்து இருக்குது, பட் திங்க் ட்வைஸ். அப்போ வைக்காரே கோபா. ஸோ ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு. எவ்வளோ க்ரௌட் இருக்குது, இதில் ஏறு திரும்ப ரங்கி வரையில நமக்கு. ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் எஸ்டிவாக தான் இருக்குது, லெட்ரியை போய் பார்ப்போம். இந்த மாதிரி கண்டு இந்த பக்கம் வியூ காட்டு, செம வியூ இருக்கு இந்த பக்கம் பாருங்கள். கொஞ்சம் கண்டிப்பாக கமுகத்தில் கண்ணுவேன் அந்த ஃபோட்டோ வேணும். செம்ம வியூ ஒன்று கிடைக்கும் இந்த பக்கங்களில், இது ரெண்டு பார்க்க இருக்கும். கீழே பார்க்கும் லைட்டாக தலை சுற்றுச்சு. நாங்கள் எங்கே இருந்து வந்தோம், அங்கேருந்து வந்துருக்குறோம். நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து மேலே வந்துருக்குறோம். ஸோ பெரிய பெரிய கல்லுகள் அடிக்கிட்டு தான் செய்து இருக்கிறாங்க பாருங்க. நல்ல பெரிய கல் கங்கு கல்லுகளாக இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்கலாம் அப்படின்னு தெரியாது. கேட்டுறாங்க உள்ள கல் ஒன்று ரெண்டு மூணு மூணு எல்லாரும் கல் இருக்கு, கல்லுகள் இருக்கிறத போய் தூணும். மேபி வடிவுக்காக வச்சாங்களா இல்லை பாரத் தாங்கிறதுக்கு வச்சாங்களா தெரியல, பட் பெரிய பெரிய காங்கிரீட் கல்லுகள் தான் இதுக்கு பலமான. டேக்கிங் சில்ட்ரன்ஸ் பிலோ 3 இயர்ஸ், ஓ 3 வருஷத்துக்கு மேலே சில்லர்களை மேலே கொண்டு போகணாமா. ஸோ இப்போ நாங்கள் மேலே ஏற போகிறோம். அட மேலே அப்படி குளிச்சுட்டு நல்லா இருக்கு. கீழே பார்த்தோம், மேலே பார்க்கலாம். கீழே ஒன்று சுத்தி சுத்தி சுத்திய பெரிய புட்டு பானமாக கிடக்கு. உள்ளுக்கு மட்டுமில்ல வெளியிலேயும் இது இருக்குது. ஸோ நீங்கள் வரலாம், வெளியிலையும் வரலாம். அம்மா செம்ம ஃபீலிங் இருக்குங்க. அப்படியே பண்ணி முட்டை வந்து நம்ம மூஞ்சில் அடிக்கும் போது செம்ம ஃபீலிங் கிடைக்குது. ஸோ உள்ளாலையும் போகலாம், வெளியிலும் போகலாம். வெளியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகிறீங்க, படி பழுகக்கூடிய இது இருக்குது. உள்ளே போகும்போது இந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வெளியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும். ஆக்கள் போகிற வழி குறைஞ்சிட்டு வருது. ஓ இச்சல ஐயாவது கட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்சம் கவனமாக தான் போயிடணும், வெளியில் போகிறோண்டா. இல்லை 80 தூரம் போடு மேலே பயம். Oh.
கொஞ்சம் மிஸ் ஆச்சு கீழே போயிடும். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து நமக்கு நல்லது. மேல போகணும், அப்படி போகணும், அப்படி மேல போகணும். ஹலோ, எவரப்பே உள்ள ஆக்சுவலி இதை பார்க்கலாம். உங்களாத்தரம் வந்தோமே கட்டு, எப்படி எதுவும் போகணும்? அதான் இன்ஸ்டாவில் ரீல் போடுவாங்க இல்லை, வீடு ரீல் எடுக்கிறது ஆக்சுவல் பிளேஸ், அதுக்கு பார்த்து வீடியோ போடுவாங்க. பாரு பண்ணி மூட்டை எப்படி போகுது, அந்த செம்மையாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா, அதுவும் லீவு நாளில் வந்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இடத்துல ஸ்டக்காக இருக்கும். உங்களுக்கு மேலேயும் போயிடாது, கீழேயும் போயிடாது, ஸ்டக்காக இருந்திருக்காங்க. மேலே அவங்க சுத்தம் பண்ணி போயிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே போயிடும். அங்கே நிற்கிறாங்க, அங்கே என்னத்துக்கு நிற்கிறான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஓரளவு தான் பார்க்கலாம், பார்த்துட்டு பட் அங்கே நிற்கிறாங்க. ஸோ லீவு நாள் வரும், லீவு நாளாக பதினெட்டு நோவல் நாள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து போகல வடி என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். லீவு நாள் வந்தீங்கன்னா எப்படி என்ன மாதிரி ஸ்டக் ஆகிறதுல இருந்து வழி தான் எல்லாத்தையும் கீழே வாங்கிட்டு இவ்வளோ தான் வந்தது பெரிய விஷயம் வாங்கிடுவேன்.